இந்து விரோதிகள் ஹிந்து கோவிலை அழிக்க நினைக்கிறீங்க. வெக்கமே இல்லாமல் எல்லா கோவிலையும் அறநிலையத்திரு கோவில எதுக்காக உண்டியல், எதுக்காக கட்டணம், தரிசனம் கட்டணும், எங்கள் ஆண்டவனை நாங்கள் கும்பிட போகிறதுக்கு உனக்கு எதுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். நான் நாளைக்கு கட்டணம் கட்ட மாட்டோம்னு ஹிந்துக்களை போராட வைக்காதீங்கன்னு நான் தமிழ்நாட்டிலேயே தரிசன கட்டணம் கிடையாது, அபிஷேக கட்டணம் கிடையாது. இந்த மாதிரி எல்லா கோவிலையும் பராமரிக்க வேண்டிய துப்புக்கிட்ட அரசாங்கம் என்ன நாடகம் போடுறீங்க நீங்கள்? சும்மா இந்த மாதிரி ஆவெல்லாம் டோன்ட் ட்ரை டு செட் ஆன்டி ஹிந்து நேரட்டிவ்ஸ். ஹிந்துக்களை கொலை பண்ணுவாங்களா? மலேரியா கொசு டெங்கு கொசு மாதிரியா மருந்தடிப்பாங்களா? அதை முதல் கேளுங்கங்க. 76 உங்கள் ஜீவோலேருந்து ஒரு ஏக்கர் நிலம் கூட பொது தீட்சர்கள்ட்ட கிடையாது. 3000 ஏக்கரும் பொது ஸ்பெஷல் தாசில்தார்ட்ட இருக்குது. அப்போ எப்படி விற்க முடியும்? இது என்ன பித்தலாட்டம்? ஆகவே ஹிந்து மத நம்பிக்கைகளை சிதைக்கும் வண்ணம் செயல்பட வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது, அதை அழிக்கணும் அப்படிங்கிறது அறநிலையத்துறையினுடைய நோக்கம். ஏனென்றால் இங்கே தரிசன கட்டணம் உண்டா? நீங்கள் சொல்லுங்கள். தரிசன கட்டணம் இல்லை, அபிஷேக கட்டணம் இல்லை. உண்டியல் இருக்கா? உண்டியலும் இல்லை. ஆனால் வெக்கமே இல்லாமல் நாங்கள் எங்கள் ஹிந்துக்கள், ஏன்னா இவர்கள் நாத்திகர்கள். ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் ஹிந்து விரோதி. சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி நாங்கள் அழிப்போம்னு பேசுகிற ஹிந்து விரோதி. இந்து விரோதிகள் ஹிந்து கோவிலை அழிக்க நினைக்கிறீங்க. வெக்கமே இல்லாமல் எல்லா கோவிலையும் அறநிலையத்திரு கோவில எதுக்காக உண்டியல், எதுக்காக கட்டணம், தரிசனம் கட்டணும், எங்கள் ஆண்டவனை நாங்கள் கும்பிட போகிறதுக்கு உனக்கு எதுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். நான் நாளைக்கு கட்டணம் கட்ட மாட்டோம்னு ஹிந்துக்களை போராட வைக்காதீங்கன்னு நான் அறநிலையத்துறை அமைச்சர் அவர் பேர் என்ன? அல்லோலியா பாபு. அல்லோலியா பாபு அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்த மனந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அவர் என்ன சாமியே சரணம் ஐயப்பான்னு போட்டாரா கோஷம்? ஐயப்பன் கோயில் போகிறது வேஷம் தானையா? போட்ட கோஷம் என்ன? அல்லேலூயா. ஆகவே இந்த கிறிஸ்தவருக்கு கிரிப்டோ கிறிஸ்தவர் கும்பல் கோவில்களை அபகரிப்பதற்காக இங்கே நீங்கள் சிதம்பரம் கோவிலில் அனாவசியமாக தலையிடுகிறீர்கள், பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறீர்கள். உங்கள் ஸ்பெஷல் தாசில்தார்த்து இருக்கிறனெல்லாம் எப்படிங்க அவங்க வைப்பாங்க? எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? உங்கள் சப்ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரா? அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே, யார் கொடுத்தது, என்ன பொய்? ஆகவே இந்த மாதிரியாக ஹிந்துக்கள் தமிழ்நாட்டிலேயே உண்டியல் இல்லாத கோவில், தமிழ்நாட்டிலேயே தரிசன கட்டணம் கிடையாது, அபிஷேக கட்டணம் கிடையாது. இந்த மாதிரி எல்லா கோவிலையும் பராமரிக்க வேண்டிய துப்புக்கிட்ட அரசாங்கம் என்ன நாடகம் போடுறீங்க? ஆகவே they should behave well அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சார், திருவாரூரில் நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சர்கள் கிரிக்கெட் விளையாட்டா என்ன தப்புன்னு கேட்டீங்க. நாளைக்கு விடுதலை சிறுத்தைக்கு போய் கபடி விளையாட போகிறாங்க, அதை பற்றி நீங்கள் பாருங்கள். எந்த விளையாடினாங்க? நடராஜர் கோயிலில். கோயிலில் கற்பகிரகத்திலையா? என்ன நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஆவெல்லாம் டோன்ட் ட்ரை டு செட் ஆன்டி ஹிந்து நேரட்டிவ்ஸ். ஓகே, இந்த முதல் அறநிலையத்துறை அதிகாரி அங்கே போகப்படாதுன்னு பத்திரிகைகள் எழுதுங்க. இட் இஸ் அகைன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அதனால் என்ன கொஸ்டின் பண்ணுறதே விடுங்க. யூ கொஸ்டின் திஸ் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். ஹிந்துக்களை கொலை பண்ணுவாங்களா? மலேரியா கொசு டெங்கு கொசு மாதிரியா மருந்தடிப்பாங்களா? அதை முதல் கேளுங்கங்க, அதுக்கப்புறம் என்ன கேட்கலாம். அவ்வளோதான் சார், நாளைக்கு யாராக இருந்தாலும் சொல்கிறேன், முதல் அறநிலையத்துறை அதிகாரி உள்ளே போகலாமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அது பொது தீட்சர்களுக்கு உரிமையானது. Why you are going there? Why you are interfering? சரி, தேருக்கு முன்னாடி அங்கே பகவானே வெளில வந்துடுறார், அப்புறம் நான் மேடையில் ஏறிவேன்னா அது எப்படி முடியும்? அதெல்லாம் பண்ணுறது யார்? இந்த அறம் கெட்ட அறநிலையத்துறை, ஹிந்து விரோத செயல். நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா ஊடகத்தில் இருக்கிறவங்க டோன்ட் ட்ரை டு செட் ஆன்டி ஹிந்து நேரேட்டிவ். முதல் உதயநிதி ஸ்டாலின் எப்படி சொல்ல முடியும் ஹிந்துக்களை நீ டெங்கு கொசு மாதிரி அழிப்பேன், மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு? கேளுங்க சார், ஹாவ் சம் கட்ஸ். தேங்க்யூ.